வணக்கம், உங்கள் அன்புடன் வரவேற்கிறது சுதன் டிஎன்பிசி எக்ஸாம் கோச்சிங் யூடியூப் சேனல். இன்றைய வீடியோ பொதுவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம், அதாவது சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினேஷனுக்கான ப்ரீவியஸ் இயர் 2015க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்குறோம், சரிங்களா? ஸோ முதல்ல தமிழ் பார்த்துடலாம், சரிங்களா? பார்ட் ஏயில் வந்து ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பகுதி ஆ பொது அறிவில் முதல்ல தமிழ் டாப்பிக்கில் வந்து கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் இந்த வீடியோக்குள்ள பதிவில் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக பார்க்க போகிறோம், சரிங்களா? நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலில் இருக்க எல்லா வீடியோ கிளாஸஸையும் பாருங்கள். வாங்க கிளாஸுக்கு போகலாம். முதல் வினா பாருங்கள், மனநூல் எனும் அடைமொழியாக குறிப்பிடப்பெறும் நூல், சரிங்களா? மனநூல் எனும் அடைமொழியால் குறிப்பிடப்பெறும் நூல் எது அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல நற்றிணை, திருவாசகம், சீவக சிந்தாமணி, குறுந்தொகை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் மனநூல் என்ற அடைமொழியால் குறிப்பிடப்படுற நூல் வந்து பார்த்திங்கன்னா சீவக சிந்தாமணி தான், சரிங்களா? இதே மாதிரி ஒவ்வொரு நூல்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடைமொழி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், சரிங்களா? இது மாதிரியான ஒவ்வொரு நூலுக்கான அடைமொழிக்கான தனியான ஒரு வீடியோ பதிவு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலில் இருக்க வீடியோ பார்த்துக்கணும், சரிங்களா? ஸோ அப்போ இந்த மனநூல் அப்படிங்கிற அடைமொழி பெற்ற குறிப்பிடப்படும் நூல் வந்து பார்த்திங்கன்னா சீவக சிந்தாமணி தான், சரிங்களா? அடுத்த வினா போயிடலாமா? அடுத்த வினா பாருங்கள், பெத்தலேகம் குறவஞ்சியின் ஆசிரியர், சரிங்களா? பெத்தலேகம் குறவஞ்சியின் ஆசிரியர் தான் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஆப்ஷன் ஏயில் வீரமாமுனிவர், பியில் தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார், சியில் சோசப் பெஸ்கி, டியில் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஏ கிரட்டின பிள்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அப்போ இந்த பெத்தலேகம் குறவஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார், சரிங்களா? ஸோ தஞ்சை வேதநாயக சாஸ்திரியாருடைய நூல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெத்தலேகம் குறவஞ்சி, சரிங்களா? ஸோ அடுத்த வினா போயிடலாமா? அடுத்த வினா பாருங்கள், கம்ப நாடகத்தில் யாப்பு வண்ணங்களுக்கு கூறப்படும் கணக்கீடு, சரிங்களா? கம்ப நாடகத்தின் யாப்பு வண்ணங்களுக்கு கூறப்படும் கணக்கீடு அப்படிங்கிறதான் கேட்குறான், சரிங்களா? ஆப்ஷன் ஏயில் தொண்ணூற்றாறு, ஆப்ஷன் பியில் 108, அந்த ஆப்ஷன் சியில் 100, அந்த ஆப்ஷன் டியில் வந்து பார்த்திங்கன்னா 18 அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இந்த கம்ப நாடகத்தில் யாப்பு வண்ணங்களுக்கு கூறப்படும் கணக்கீடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சரியான விட வந்து பார்த்திங்கன்னா 108 தான், சரிங்களா? ஸோ இந்த 108 அப்படிங்கிற கணக்கீடு தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப நாடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாப்புகளுக்கு ஒவ்வொரு யாப்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்ணங்களை வந்து கூறப்படும் போது கணக்கிடுற கணக்கீடு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 108 யாப்பு வண்ணங்களை வந்து பார்த்திங்கன்னா கணக்கீடு பண்ணிருக்கு இதில் கம்ப நாடகத்தில், சரிங்களா? அடுத்து என்ன பண்ணலாமா? அடுத்து என்ன பாருங்கள், சொற்றொடர் நிலை என்று வழங்கப்படுவது, சரிங்களா? சொற்றொடர் நிலை என்று வழங்கப்படுவது அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஆப்ஷன் ஏயில் உலா, ஆப்ஷன் பியில் அந்தாதி, ஆப்ஷன் சியில் கலம்பகம், ஆப்ஷன் டியில் பரணின்னு கொடுத்துருக்கான், சரிங்களா? அப்போ இந்த சொற்றொடர் நிலை என்று வழங்கப்படுவதுன்னு பார்த்திங்கன்னா அந்தாதி தான், சரிங்களா? ஸோ இதில் மற்ற ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்க அந்த உலா, கலம்பகம், பரணி இதுக்கெல்லாம் ஒவ்வொரு ரீசன் சொல்லி தான் வந்து பார்த்திங்கன்னா இது உருவானதுக்கான சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் இந்த அந்தாதி அப்படிங்கிறதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா சொற்றொடர் நிலை என்று வழங்கப்படுவதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது அந்தாதி அப்படிங்கிற பேர்னால் வந்து பார்த்திங்கன்னா அழைக்கப்படுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ அதே போல் அடுத்த வினா பாருங்கள், ஓங்கி உயர் இலக்கணம், சரிங்களா? ஸோ ஓங்கி உயர் அப்படிங்கிறதுக்கான இலக்கணம் கூறு அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க, சரிங்களா? நம்ம கொடுக்கப்பட்டிருக்க சொல் வந்து பார்த்திங்கன்னா ஓங்கி உயர் அப்படிங்கிறதான், சரிங்களா? ஸோ அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏயில் ஏவல் வினை முற்று, ஆப்ஷன் பியில் எண்ணுமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆப்ஷன் சியில் வினைத்தொகை, அந்த ஆப்ஷன் டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் பன்மொழி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ கொடுக்கப்பட்ட சொல் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான இலக்கணத்தை குறு அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க, சரிங்களா? அப்போ அந்த கொடுக்கப்பட்டுள்ள சொல் வந்து பார்த்திங்கன்னா ஓங்கி உயர், சரிங்களா? இந்த ஓங்கி உயர் அப்படிங்கிற சொல்லுக்கான இலக்கணமாக என்னென்ன அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏபிசிடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்த ஓங்கி உயர் அப்படிங்கிறதுக்கான கரெக்டான இலக்கணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் பன்மொழி தான், சரிங்களா? ஸோ அப்போ ஒரு பொருள் பன்மொழிக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓங்கி உயர் அப்படிங்கிற சொல்ல சொல்லலாம், சரிங்களா? ஸோ அடுத்த வினா போயிடலாமா? அடுத்த வினா பாருங்கள், கண்ணதாசன் எழுதிய நூல்களுள் ஒன்று, சரிங்களா? அதாவது நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்கன்னா கண்ணதாசன் எழுதிய நூல்களுள் ஒன்று தான் கேட்குறாங்க. கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துலாம், சரிங்களா? நிலவுப்பு, ஆப்ஷன் ஏயில் வந்து பார்த்திங்கன்னா நிலவுப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பியில் கண்டமாருதம், சரிங்களா? சண்டமாருதம், அண்ட் ஆப்ஷன் சியில் சூரியகாந்தி, அண்ட் ஆப்ஷன் டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒளிப்பறவை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ அப்போ நம்ம கேட்கப்பட்டுள்ள கேள்வி வந்து பார்த்திங்கன்னா கண்ணதாசன் எழுதிய நூல்களில் ஒன்று தான் கேட்டிருக்காங்க. அப்போ கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன் ஏபிசிடியில் வந்து பார்த்திங்கன்னா
கண்ணதாசன் அவர்கள் எழுதிய நூல்கள் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த சண்ட மாருதம், சரிங்களா? ஸோ சண்ட மாருதம் அப்படிங்கிற நூல் தான் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ளதில் கண்ணதாசன் எழுதிய நூல்கள் ஒன்று, சரிங்களா? அப்போ அடுத்து வேணா போயிடலாமா? அடுத்து வேணா பாருங்கள், போற்றாரை பொறுத்தல் என்பது, சரிங்களா? அதாவது போற்றாரை பொறுத்தல் என்பது அப்படிங்கிறத தான் கேட்டிருக்கான், சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளில் இரண்டு தொடர் எடுத்து கொடுத்துருக்கான். ஸோ ஒரு தொடர் எடுத்து கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத தான் கேட்குறான், சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா போற்றாரை பொறுத்துதல் அப்படிங்கிற என்பது என்ன அப்படிங்கிறத தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல குறைய, ஆப்ஷன் பியில் நிறையாண்டுது, ஆப்ஷன் சியில் குறைய, அந்த ஆப்ஷன் டியில் வந்து நான் முறைன்னு சொல்லியிருக்கான், சரிங்களா? ஸோ அப்போ கொடுக்கப்பட்டுள்ள அந்த போற்றாரை பொறுத்துதல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொறை, சரிங்களா? ஸோ அப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா போற்றாரை பொறுத்துதல் என்பது ஒரு பொறை, அதாவது கொடுத்துருக்க தொடர் வந்து பார்த்திங்கன்னா எதை நிவர்த்தி பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான இதாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எப்பவும் போல் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நான்கு ஆப்ஷன்ஸ்லேயும் அதே போல் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போற்றாரை பொறுத்துதல் என்பது வந்து பார்த்திங்கன்னா பொறை தான், சரிங்களா? ஸோ மற்றபடி இந்த நிறையோ குறையோ முறை அப்படிங்கிறதெல்லாம் வராது, சரிங்களா? போற்றாரை பொறுத்தல் பொறை அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக இருக்கும், சரிங்களா? ஸோ அடுத்து வேணா போயிடலாமா? அடுத்து வேணா பாருங்கள், கரிகாலன் மகன், சரிங்களா? கரிகாலன் மகள் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க, சரிங்களா? கரிகாலன் மகள் யார் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஆப்ஷன் ஏல அங்கவை, ஆப்ஷன் பியில் சங்கவேன், ஆப்ஷன் சியில் ஆதிமந்தி, அண்ட் ஆப்ஷன் டியில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி வீதியார், சரிங்களா? அப்போ இந்த மன்னர் கரிகாலனோட மகள் யார் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏல அங்கவே, ஆப்ஷன் பியில் சங்கவே, அண்ட் ஆப்ஷன் சியில் ஆதிமந்தி, அண்ட் ஆப்ஷன் டியில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி வீதியார் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ நமக்கு கரிகாலன் அவர்களோட மகள் வந்து பார்த்திங்கன்னா யாருன்னா வெள்ளி வீதியார் தான், சரிங்களா? ஸோ அப்போ வெள்ளி வீதியார் அப்படிங்கிற யாரை வந்து பார்த்திங்கன்னா கரிகாலன் அவர்களுடைய மகள் தான், சரிங்களா? ஸோ அப்போ அடுத்த வினா போயிடலாமா? அடுத்த வினா பாருங்கள். ஸோ அடுத்த வினா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆங்கிலத்தில் இருக்குது, சரிங்களா? ஸோ தமிழில் ஒட்டு மொத்தமாக டிஎன்யூஎஸ்ஆர்பியில் எஸ்ஐ எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டு வினா தான் கேட்பாங்க, சரிங்களா? ஸோ இப்போ வந்து அடுத்த ஆங்கிலத்தில் நம்ம தமிழையும் ஆங்கிலத்தையும் ஒரே டாபிக் வீடியோவில் பார்த்துலாம், சரிங்களா? ஸோ அடுத்த வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் கூட பார்க்கலாம், சரிங்களா? ஸோ அப்போ இதை மீண்டும் ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் பண்ணிக்கிறேங்க, சரிங்களா? ஸோ மனநூல் என்று அடைக்கும், அதே போல் பெத்தலகம் குறவஞ்சியாசிரியர், சொற்றொடர் நிலை என்று வழங்கப்படுவது, அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு முறை வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரியும், சரிங்களா? ஸோ இதுவரைக்கும் வீடியோ பதிவை முழுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.